அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக சிஎஸ்கே அணியானவர்கள் அவர்களுடைய குலாமிலே காணப்பென்ற மிக முக்கியமான இந்திய சகல்துறை வீரரான ரவீந்திர ஜடேஜா அவர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்றதா அல்லது அணியை விட்டு வெளியேற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்றதா ஒரு சில பேரை அவரை வெளியேற்றிய பின்னரும் நடைபெறவுள்ள ஏலத்திலே ஆர்டிஎம் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றதா என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியிலே எத்தனை வீரர்கள் காணப்பட்டாலும் சிஎஸ்கே அணியினுடைய மிக முக்கியமான வீரராக இந்த ரவீந்திர ஜடேஜா அவர்கள்தான் காணப்பட்டார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் அவர்களுடைய குழாமிலை காணப்பட்ட பல வீரர்களிலிருந்து அவர்கள் எதிர்வரும் ஐபிஎல் பி எல் இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக தக்க வைத்துக் போன்ற வீரர்களே முதன்மையான வீரர்களாக என்னை பொறுத்தவரையில் மூன்று வீரர்கள் தான் காணப்பட்டார்கள் அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எம் எஸ் டோனி தற்போதைய அவர்களுடைய அணித்தலைவர் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகிய மூன்று வீரர்களுமாகவே தான் காணப்பட்டார்கள் எனவே இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ரவீந்திர ஜடேஜா அவர்களை சிஎஸ் கண்ணர் இம்முறை தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்களா வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்களா என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு சந்தர்ப்பங்களுக்கும் வாய்ப்புகள் காணப்பென்றது என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகிறது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக உள்ள மிகப்பெரிய ஒரு ஏலத்திற்காக அனைத்து அணிகளும் மூன்று வீரர்களை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு வீரரை ஏலத்திலே ஆற்றிய மூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பட்டது அவ்வாறும் மூன்று வீரர்களை ஏலத்துக்கு முன்பாக தக்க வைத்துக் கொண்ட சந்தர்ப்பத்தில் அந்த மூன்று வீரர்களே இரண்டு வீரர்கள் இந்திய வீரர்களாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமே காணப்பட்டது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எம் எஸ் டோனி ருத்விராஜ் கேக்வாட் ரவீந்திர ஜடேஜா ஆகிய மூன்று வீரர்களும் முதன்மையான வீரர்களாக காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த மூன்று வீரர்களின் இருந்து சி எஸ் கணினர் எந்த இரண்டு வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பதான் ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்டது இந்த தான் எம் எஸ் அவர்களுடைய வகிபாக ஒரு மிக முக்கியமானதாக காணப்பட்டது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எம் எஸ் ஒரு சில பேரை ஐபிஎல் ஐ பி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுற்றுப்போட்டிகளில் பங்கேற்கின்ற சூழல் அமையுமாயில் எம் எஸ் அவர்களை நூறு வீதம் தக்க வைத்துக்கொண்டு அவரோடு சேர்ந்தவாறு ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களை தான் தக்க கொள்வார்கள் இந்த சூழ்நிலையில் ரவீந்திர ஜடேஜா அவர்களை அவர்கள் வெளியேற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது அவ்வாறு வெளியேற்றிக் கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் அவரை ஏலத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் அது தவறுகின்ற பட்சத்தில் ஆர்டிஎம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது மாறாக எம் எஸ் டோனி எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி எல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுற்றுப் பங்கேற்காத ஒரு சூழல்கள் ஏற்படும் ஆயின் நேரடியாகவே எஸ் கனியானவர்கள் ரவீந்திர ஜடேஜா ஆகிய இரண்டு வீரர்களையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது இருப்பினும் எமக்கு கிடைக்கப்படுகின்ற சமீப காலத் தவறுகளின் அடிப்படையில் எம் எஸ் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே பங்கேற்க கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ரவீந்திர ஜடேஜா அவர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளாமல் ஏலத்திற்காக அனுப்பிக்கொள்ளப் போகின்றார்கள் அந்த ஏலத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் ஆனால் தவறுகின்ற பட்சத்தில் ஆர்டிஎம் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைகின்றது அதன் அடிப்படையில் நூறு வீதம் இந்த ரவீந்திர ஜடேஜா எதிர்வரும் ஐபிஎல் பி எல் ரெண்டாயிரத்தி ஆண்டு சுற்றுப் போட்டி சிஎஸ் கணிலே தான் விளையாடுவார் என்பது எனது எண்ணம் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோ பண்ணுங்க நன்றி பானக்